வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12 வகுப்பு கணிதம் அத்தியாயம் 6 வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் இதில் பயிற்சி 6-ல் 4-ல் 5வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, பின்வரும் கோடுகளுக்கு இடைப்பட்ட குறுங்கோணம் காண்க. இங்கே வந்து 3 நேர்கோடுகள் அதை செட்டு செட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த முதல் இதில் இந்த நேர்கோடுகள் இடைப்பட்ட கோணமும், ரெண்டாவதுல இந்த இரண்டு நேர்கோடுகள் இடைப்பட்ட கோணமும், மூணாவதுல இந்த இரண்டு நேர்கோடுகள் இடைப்பட்ட குறுங்கோணங்களை நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க, முதல் இது அப்படியே எடுத்து எழுதிட்டோம். இது ஒரு நேர்கோடு, இது ஒரு நேர்கோடு. இது வந்து என்ன வடிவத்தில் இருக்கு பாருங்க, ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் பிளஸ் டி இன்டு பி வெக்டர். ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் பிளஸ் எஸ் இன்டு சாரி இந்த இடத்துல சி வெக்டர், சரியா, சி வெக்டர் பிளஸ் எஸ் இன்டு டி வெக்டர். இந்த வடிவத்தில் இருக்கு. இந்த வடிவத்தில் இருந்துச்சுன்னா நமக்கு ஃபார்முலா, இடைப்பட்ட கோணம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா பாருங்கள், இந்த இடத்துல எழுதுகிறேன். காஸ் தீட்டா ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் டாட் டி வெக்டர் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இன்டு மாடுலஸ் ஆஃப் டி வெக்டர், சரியா, இதுதான் ஃபார்முலா. இப்போது நம்ம பீன்ற வெக்டர் எடுத்து எழுதுவோம். பீன்ற வெக்டர் பாருங்கள், இந்த டிக்கு பக்கத்தில் ப்ராக்கெட்டில் இருக்கு இல்லையா, இதான் என்னது, பீன்ற வெக்டர். பீன்ற வெக்டர் ஐ கேப் ப்ளஸ் 2 ஜே கேப் மைனஸ் 2 கே கேப், சரியா. அதுக்கடுத்து பாருங்கள், டீன்ற வெக்டர் இங்கே இருக்குது பாருங்கள், எஸ்ஸோட ப்ராக்கெட்டில் இருக்க எஸ் பக்கத்தில் அதான், மைனஸ் ஐ கேப் மைனஸ் 2 ஜே கேப் ப்ளஸ் 2 கே கேப் பி வெக்டர் டி வெக்டர். இப்போது இது ரெண்டுக்கு முதல்ல டாட் பெருக்கல், புள்ளி பெருக்கல் எடுத்துருவோமா, பி வெக்டர் டாட் டி வெக்டர் ஈக்குவல் டு இந்த ரெண்டு வெக்டர் இங்கே தனித்தனியாக இருக்கா, இது ரெண்டுக்கு புள்ளி பெருக்கல். புள்ளி பெருக்கல்னால் ஐ ஜே கே அப்படி கெழுக்களை மட்டும் பெருக்கி கூட்டினா போதும். இங்கே பாருங்கள், ஐயோட கெழு 1, இங்கே ஐயோட கெழு மைனஸ் 1, இங்கே ஜேவோட கெழு 2 அப்போ ப்ளஸ் 2, இங்கே ஜேவோட கெழு மைனஸ் 2, இங்கே கேவோட கெழு மைனஸ் 2, இங்கே கேவோட கெழு 2, இதுதான் புள்ளி பெருக்கல். அப்படி கெழுக்களை மட்டும் நம்ம என்ன செஞ்சால் போதும், பெருக்கி சுருக்கிட்டோம்னா போதும். பாருங்கள், ஓர் ஒன்றா 1, என்ன 1, மைனஸ் 1, ப்ளஸ்ஸே மைனஸ் மைனஸ் 2-2-4, 2-2-4 என்ன 4, மைனஸ் 4 ஈக்குவல் டு மைனஸ் 9, எதோட மதிப்பு, பி வெக்டர் டாட் டி வெக்டரோட மதிப்பு. அப்போ இதுக்கு வந்து நம்ம மட்டு எடுக்கணும், பி வெக்டர் டாட் டி வெக்டர் மாடுலஸ் மட்டு எடுத்தோம்னா அந்த மைனஸ் 9 ப்ளஸ் 9 மாறிடும், சரியா. இப்போது அடுத்தது நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, பீன்ற வெக்டருக்கு மட்டும் நமக்கு மாடுலஸ் வேணும், மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர். அப்போ மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர்னா ஸ்கொயர் ரூட் போட்டுக்கிட்டு இந்த பி வெக்டரில் இருக்கக்கூடிய ஐஜே கேக்களுக்குலாம் வர்க்கப்படுத்தி கூட்டணும். இங்கே ஐயோட கெழு 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், இங்கே ஜேவோட கெழு 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4, கேவோட கெழு மைனஸ் 2 தடவை வர்க்கப்படுத்தணும் அப்போ ப்ளஸ் 4 வந்துடும், ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 கூட்டினோம்னா இதுக்கு வர்க்கமல் எடுத்தால் நமக்கு என்ன வந்துடும், 3 வந்துடும். அதே மாதிரி நமக்கு இன்னும் என்ன வேணும், டீன்ற வெக்டர் இருக்கு இல்லையா, அதுக்கும் நமக்கு மாடுலஸ் வேணும். அப்போ டீன்ற வெக்டர் மாடுலஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன செய்யணும், இதனுடைய ஐஜேகேக்களுக்குலாம் வர்க்கப்படுத்தி கூட்டணும். அப்போ ஐயோட கெழு மைனஸ் ஒன்று வர்க்கப்படுத்தணும், ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 1, ஜேவோட கெழு மைனஸ் 2 வர்க்கப்படுத்துகிறோம்னா ப்ளஸ் 4. அதே மாதிரி இங்கே 2 இருக்குது, 2 வர்க்கப்படுத்தினா ப்ளஸ் 4 ஸ்கொயர் பண்ணுறோம்னு அர்த்தம், சரியா. எல்லாத்தையும் கூட்டினா 9, இதுக்கு வர்க்கமாக எடுத்துகிட்டோம்னா 3. இப்போ பாருங்கள், நமக்கு ஃபார்முலா என்ன பாருங்கள், காஸ் தீட்டா ஈக்குவல் டு திரும்பிய ஃபார்முலா நான் எழுதுகிறேன், மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் டாட் டி வெக்டர் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இன்டு மாடுலஸ் ஆஃப் டி வெக்டர் ஈக்குவல் டு பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் டாட் டி வெக்டரோட மதிப்பு 9 பை இந்த இடத்துல பாருங்கள் பி மாடுலஸ் ஆஃப் பி வெக்டரோட மதிப்பு 3 பெருக்கல் மாடுலஸ் ஆஃப் டி வெக்டர் 3. அப்போ பாருங்கள், 1-3, 3-3, 9, 1-3, 3-3, 1 அப்போ 1, எதோட மதிப்பு, காஸ் தீட்டாவோட மதிப்பு 1. அப்போது காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1 வந்து எந்த மதிப்புக்கு வரும், காஸ் தீட்டாவோட 0 டிகிரி. அப்போது காஸ் 0 டிகிரி. இப்போ பாருங்கள், இங்கேயும் காசு இருக்குது, இங்கேயும் காசு இருக்குது, எது சமமாக இருக்குது, விகிதம் சமமாக இருக்குது, அப்போ கோணங்கள் சமம். இந்த இடம் புரியுதா பாருங்கள், அதாவது காஸ் 0 டிகிரியோட மதிப்பு 1, அப்போ 1 மதிப்பு காஸ் 0,
சரியா? அப்போது விகிதங்கள் சமமாக இருக்குது, அப்போ கோணங்கள் சமம். அப்போ தீட்டா ஈக்குவல் டு எவ்வளோ இருக்கும்? 0 டிகிரி. அப்போ தரப்பட்ட இரண்டு நேர்கோடுகளுக்கு இடைப்பட்ட கோணம் எவ்வளவு? 0 டிகிரி. சரியா? முதல் இதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது இரண்டாவது பாருங்க, அவங்க கொடுத்துருந்த எடுத்து நம்ம அப்படியே எழுதிட்டோம். ஒரு இது வந்து கார்டீசியன் வடிவத்தில் இருக்குது, இன்னொன்று வந்து இந்த வெக்டர் துணையலகு வடிவத்தில் இருக்குது. அப்போது இதிலிருந்து நம்ம பீன்ற வெக்டர் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், பீன்றது என்ன அப்படின்னா இந்த பகுதியில் இருக்கு இல்லையா, அதான் பி. அப்போ பி வெக் ஈக்குவல் டு 3i கேப் ப்ளஸ் 4j கேப் ப்ளஸ் 5k கேப். இன்னும் நமக்கு டீன்ற வெக்டர் வேணும். பாருங்கள், டீன்ற வெக்டர் என்ன வடிவத்தில் இருக்கு பாருங்கள், சி ப்ளஸ் எஸ்டி. அப்போது இந்த டிக்கு பக்கத்தில் ப்ராக்கெட்டில் இருக்கு இல்லையா, இதான் என்னது? டீன்ற வெக்டர். அப்போ டீன்ற வெக்டர் 2i கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப். இந்த இரண்டு கோடுகளுக்கு இடைப்பட்ட கோணம் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த பீன்ற வெக்டருக்கும் டீன்ற வெக்டருக்கும் புள்ளி பெருக்கல் எடுத்துடலாமா? புள்ளி பெருக்கல்னா ஐஜே கெழுக்களை பெருக்கி நம்ம கூட்டணும். இங்கே ஐயோட கெழு 3, இங்கே ஐயோட கெழு 2 ப்ளஸ், இங்கே ஜேவோட கெழு 4, இங்கே ஜேவோட கெழு 1 ப்ளஸ், இங்கே கேவோட கெழு 5, இங்கே கேவோட கெழு 1 ஈக்குவல் டு 2 6 ப்ளஸ் 4 1 4 ப்ளஸ் 5 1 5. அப்போ என்ன வருது பாருங்கள், ஈக்குவல் டு 15 வருதா? 15. சரியா? இதுக்கு வந்து நம்ம மாடுலஸ் எடுத்தாலும் நமக்கு அதே தான் வரும். பி வெக்டர் டாட் டி வெக்டர் மாடுலஸ் எடுத்தாலும் அதே தான், பி மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் டி வெக்டர் ஈக்குவல் டு 15 தான். சரியா? இப்போது நம்ம தனித்தனியாக பீன்ற வெக்டருக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் ஈக்குவல் டு இதான பி வெக்டர். இதில் இருக்கக்கூடிய ஐஜேகே கெழுக்களை நம்ம வர்க்கப்படுத்தணும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் வர்க்கப்படுத்தி கூட்டணும். அப்போ இங்கே இருக்குது 3 சரி எழுதிடுவோம். 3 ஸ்கொயர், ஜேவோட கெழு 4 ஸ்கொயர் பண்ணணும் ப்ளஸ் கேவோட கெழு 5 ஸ்கொயர் பண்ணணும் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப். 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 5 ஸ்கொயர் பண்ணால் 25 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப். 9 16 கூட்டினா 25 கூட்டினா 50 ஈக்குவல் டு 50. எப்படி எழுதலான்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 பெருக்கல் 2 எழுதலாம். 25 வர்க்கமல் எடுத்தோம்னா 5, 2 வர்க்கமல் எடுக்க முடியாது, அப்போ ரூட் ஆஃப் 2. இதான் என்னது? மாடுலஸ் ஆஃப் பி. அதே மாதிரி நமக்கு மாடுலஸ் ஆஃப் டியும் வேணும், ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப். பாருங்கள், டீன்ற வெக்டர் இங்கே இருக்குது, ஐயோட கேளு 2 2 ஸ்கொயர், ஜேவோட கேளு 1 1 ஸ்கொயர் ப்ளஸ் கேவோட கேளு 1 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப். 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் ஈக்குவல் டு 6. சரியா? இப்போ பாருங்கள், நமக்கு ஃபார்முலா என்ன? காஸ் தீட்டா ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் டாட் டி வெக்டர் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இன்டு மாடுலஸ் ஆஃப் டி வெக்டர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் டாட் டி வெக்டரோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் எவ்வளவு? 15. அப்போ இந்த இடத்துல 15 பை பி வெக்டர் டாட் டி வெக்டரோட மதிப்பு, மாடுலஸ் ஆஃப் பி வெக்டரோட மதிப்பு இங்கே இருக்குது. சரியா? 5 √2 பெருக்கல் மாடுலஸ் ஆஃப் டி வெக்டர் இங்கே இருக்குது. என்ன இருக்குது? √6. இப்போ பாருங்கள், இதை கேன்சல் பண்ணுங்கள். 1 5 5, 3 5 15. இப்போது தொகுதியில் 3 இருக்குது, இதை எப்படி நம்ம எழுதலாம்னா √3 √3 எழுதலாம். பை 3 இருக்குது, அந்த 3 நம்ம எப்படி எழுதிட்டோம்? √3 √3 எழுதிட்டோம். இந்த 2 அப்படியே வந்துடும் பெருக்கல் இந்த √6. நம்ம எப்படி எழுதலான்னா √3 √2 எழுதலாம். இந்த √6 √3 √2 நம்ம பிரித்து எழுதிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த √3 இந்த √3 கேன்சல். அப்போது இந்த இடத்துல ஒரே ஒரு √3 மட்டும் இருக்குது. பகுதியில் பாருங்கள், இங்கே ஒரு √2 இங்கே ஒரு √2 √2 √2 பெருக்குன்னா 2. அப்போது இது வந்து எதோட மதிப்பு பாருங்கள்? காஸ் தீட்டா. அடுத்தது இந்த காஸ் தீட்டா அப்படியே வந்துடும். இந்த √3/2 √3/2 காஸ் 30 டிகிரியோட மதிப்பு. அப்போது இந்த √3/2 பதிலாக நம்ம காஸ் 30 டிகிரி மாற்றலாம். காஸ் 30 டிகிரினாலும் π/6னாலும் 1 தான். அப்போ √3/2. அப்போ இந்த √3/2 பதிலாக நம்ம என்ன மாற்றிட்டோம்?
காஸ் பை பை ஆறுன்னு மாற்றிட்டோம். இப்போ பாருங்கள் விகிதங்கள் சமமாக இருக்குது, அப்போ கோணங்கள் சமம், அப்போ டீட்டாவோட மதிப்பு பை பை ஆறு. அப்போது தரப்பட்ட இரண்டு நேர்கோடுகளுக்கு இடைப்பட்ட கோணம் எவ்வளவு? பை பை ஆறு. சரியா? ரெண்டாவது இதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது மூன்றாவது பாருங்க, அவங்க கொடுத்ததை எடுத்து எழுதிட்டோம். இந்த இரண்டு நேர்கோடுகளுக்கு இடைப்பட்ட கோணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க, இது வந்து கார்டீசியன் வடிவம். கார்டீசியன் வடிவத்தை பொதுவான வடிவம் என்ன? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை பி ஒன், ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை பி டூ ஈக்குவல் டு இசட் மைனஸ் இசட் ஒன் பை பி த்ரீ. இந்த வடிவத்துக்கு நம்ம மாற்றணும். இப்போ பாருங்கள், இதில் எக்ஸ் ஒய் இசட்டோட கெழுக்கள் என்னவாக இருக்கணும்? ஒன்றாக இருக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே ரெண்டு இருக்குது, இங்கே மூன்று இருக்குது. அப்போது இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணணும். அப்போ ரெண்டுக்கு மூணுக்கு எல்சிஎம் மீசியமாக எடுத்தோம்னா ஆறு. அப்போ ஆறை கொண்டு வகுக்க போகிறோம். வகுத்தல் பை ஆறு, வகுத்தல் பை ஆறு. அப்போ ஆறை கொண்டு வகுத்தோம்னா ரெண்டு எக்ஸு பை ஆறு ஈக்குவல் டு மூணு ஒய் பை ஆறு மைனஸ் இசட் பை ஆறு. இதை கேன்சல் பண்ணுங்கள். ஒரு ரெண்டா ரெண்டு, மொய் ரெண்டா ஆறு, ஒரு மூணா மூணு, இரு மூணா ஆறு. அப்போ என்ன வரும்? எக்ஸ் பை மூன்று ஈக்குவல் டு ஒய் பை இரண்டு ஈக்குவல் டு இசட் பை மைனஸ் ஆறு. அந்த மைனஸை கீழே கொண்டு வந்து எழுதிக்கங்க. பாருங்கள், இதுதான் இந்த வடிவம். இதில் இந்த எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட் ஒன்னோட மதிப்புகள் எல்லாமே ஜீரோவாக இருக்கும். அதே மாதிரி இதை மாற்றிடலாமா? இங்கே பாருங்கள், இங்கே ஆறு இருக்குது, இங்கே நாலு இருக்குது. அப்போ ஆறுக்கும் நாலுக்கும் எல்சிஎம் மீசியம் எடுத்தோம்னா நமக்கு பன்னெண்டு வரும். அப்போ நம்ம எதை கொண்டு வகுக்க போகிறோம்? பன்னெண்டை கொண்டு வகுக்க போகிறோம். வகுத்தல் பை பனிரெண்டு. சரியா? அப்போ பனிரெண்டை கொண்டு வகுத்தோம் அப்படின்னா ஆறு எக்ஸு பை பனிரெண்டு ஈக்குவல் டு மைனஸ் ஒய் பை பனிரெண்டு ஈக்குவல் டு மைனஸ் நாலு இசட் பை பனிரெண்டு. இப்போ பாருங்கள், ஓராறா ஆறு, ஈராறா பன்னெண்டு. அப்போது எக்ஸ் பை இரண்டு இங்கே ஒய் பை அந்த மைனஸை பகுதியில் கொண்டு வந்து எழுதிடுங்க. ஈக்குவல் டு ஒரு நாளாக நாலு, முன்னாங்க பன்னெண்டு, இசட் பை மூன்று. இந்த தொகுதியில் இருக்க மைனஸை கீழே கொண்டு வந்துடணும். பாருங்கள், ஏன்னா எக்ஸ் ஒய் இசட் எல்லாமே ப்ளஸில் தான் இருக்கணும். அப்போ இதுலேயும் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட்டோட மதிப்புகள் பூஜ்ஜியம். இப்போ பாருங்கள், நமக்கு இரண்டு வெக்டர்கள் வேணும், பீன்ற வெக்டர் டீன்ற வெக்டர். அப்போ இந்த சமன்பாட்டில் பகுதியில் இருக்கிறத பீன்ற வெக்டர்னும் இங்கே பகுதியில் இருக்கிறத மென்சிலாம் டீன்ற வெக்டர்னு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பி வெக்டர் ஈக்குவல் டு மூன்று ஐ கேப் ப்ளஸ் இரண்டு ஜே கேப் மைனஸ் மைனஸ் ஆறு கே கேப். இது பீன்ற வெக்டர், அதுக்கு டீன்ற வெக்டர் இங்கே இருக்குது பாருங்கள். இரண்டு ஐ கேப் மைனஸ் பனிரெண்டு ஜே கேப் மைனஸ் மூன்று கே கேப். இப்போ முதல்ல இது ரெண்டுக்கும் நமக்கு புள்ளி பெருக்கல் எடுக்கணும். அப்போ பி வெக்டர் டாட் டி வெக்டர். புள்ளி பெருக்கல் அப்படின்னா இந்த ரெண்டு வெக்டரில் இருக்கக்கூடிய ஐ ஜே கேவோட கெழுக்களை மட்டும் நம்ம பெருக்கினா போதும். இங்கே வந்து மூணு இருக்குது, இங்கே வந்து ரெண்டு. சரியா? இங்கே ஜேவோட கெழு இரண்டு, இங்கே ஜேவோட கெழு மைனஸ் பனிரெண்டு, இங்கே கேவோட கெழு மைனஸ் ஆறு, இங்கே கேவோட கெழு மைனஸ் மூன்று ஈக்குவல் டு மூணு ரெண்டையும் பெருக்கினா ஆறு, ப்ளஸ்ஸை மைனஸும் பெருக்கினா மைனஸ் இருபத்தி நான்கு, மைனஸை மைனஸும் பெருக்கினா ப்ளஸ் பதினெட்டு. இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு பதினெட்டையும் ஆறையும் கூட்டினா இருபத்தி நான்கு, இந்த மைனஸ் இருபத்தி நான்கு அப்படியே வந்துடும் ஜீரோ. அப்போது பி வெக்டருக்கும் டி வெக்டர் டாட் பெருக்கல் புள்ளி பெருக்கல் எடுக்கும்போது என்ன வந்துருச்சு? ஜீரோ வந்துருச்சு. அப்போ புள்ளி பெருக்கலோட மதிப்பு ஜீரோ அப்படின்னா தரப்பட்ட இரண்டு நேர்கோடுகளும் செங்குத்து. தரப்பட்ட இரண்டு நேர்கோடுகளும் செங்குத்து ஆகும். நேர்கோடுகளும் செங்குத்தாகும். அப்போது நமக்கு ஃபார்முலா என்ன பாருங்கள், ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணாமலே நம்ம ஆன்சர் எழுதலாம். நான் உங்களுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணி காமிச்சிடறேன். காஸ் டீட்டா ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் டாட் டி வெக்டர் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் டாட் மாடுலஸ் ஆஃப் டி வெக்டர் ஈக்குவல் டு. இதோட மதிப்பு ஜீரோ. அப்போ பகுதியில் இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா தொகுதியில் ஜீரோ வந்துருச்சுனாலே அந்த முழு மதிப்பு என்னவோ மாறிடும், ஜீரோவாக மாறிடும். இதை நீங்கள் கண்டுபிடிச்சி இங்கே எழுதுன அவசியம் இல்லை, அப்படியே நீங்கள் எழுதிக்கங்க. பி வெக்டர் இன்டூ டி வெக்டர்,
தொகுதியில் ஜீரோ இருக்குது, அப்போ ஃபுல்லாக என்ன ஆயிரும், ஜீரோ ஆயிரும். எதோட மதிப்பு, காஸ் டீட்டாவோட மதிப்பு ஜீரோ. அப்போது காஸ் டீட்டா ஈக்குவல் டு எங்கே வந்து ஜீரோ வரும், காஸ் எத்தனை டிகிரியோட மதிப்பு ஜீரோ, 90 டிகிரியோட மதிப்பு ஜீரோ. அதாவது 90 டிகிரி அப்படின்னா பை பை இரண்டு, காஸ் பை பை இரண்டோட மதிப்பு ஜீரோ. அப்போ அந்த ஜீரோவுக்கு பதிலாக நம்ம என்ன மாற்றலாம், காஸ் பை பை இரண்டுன்னு மாற்றிக்கலாம். எது சமமாக இருக்குது பாருங்கள், விகிதங்கள் சமம், அப்போ கோணங்களும் சமம். அப்போ டீட்டாவோட மதிப்பு எவ்வளவு, பை பை இரண்டு. இதுதான் நமக்கு தேவையான அந்த இரண்டு நேர்கோடுகளுக்கு இடைப்பட்ட கோணம். சரியா, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.